இன்னும் இந்த படம் எத்தனை பிரச்சனைகளை தான் பார்க்க போகுதோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது. 2016ல் நம்ம ஜிவிஎம்மோட டைரக்ஷனில் விக்ரம் அவர்கள் ரொம்பவே சூப்பராக இந்த துருவ நட்சத்திரம் படத்தில் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த படத்தையுமே அப்போ ரிலீஸ் பண்ணுறோம் இப்போ ரிலீஸ் பண்ணுறோன்னு தொடர்ந்து 4-5 வாட்டி ரிலீஸ் டேட் அப்டேட்டை கொடுத்தாலும் இன்னைக்கு வரைக்கும் படத்தோட டீமால் படத்தை ரிலீஸ் பண்ணவே முடியல. நிறைய இடங்களில் ஜிவிஎம் அவர்களுமே சொல்லியிருந்தாரு, இந்த படம் என்னோட கெரியர்லையாக இருக்கட்டும் விக்ரமோட கெரியர்லையாக இருக்கட்டும் ஒரு கெரியரையே மாத்திர அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. இதை பார்த்த பிறகு எல்லாருமே செம ஈகராக அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த படத்தை வந்து இன்னைக்கு தான் தியேட்டருங்கள வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணுறதுக்குமே இருந்தாங்க. அதனால ஏற்கனவே படத்தோட டீம் படத்துலேருந்து ஒரு சில சாங்ஸையும் விட்டுருந்தாங்க, ட்ரெய்லரையுமே நியூவாக கட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் ஆல் இன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ஒரு கேசியுமே வந்து போட்டிருந்தாங்க. அதில் ஜிவிஎம் அவர்கள் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்டேருந்து 2 கோடி ரூபாய் வாங்கினதாகவும் இன்னும் அவங்க காசு திருப்பி தராததுனால நீங்கள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேஸை போட்டிருக்கிறதாகவுமே ஒரு சில விஷயங்கள் வெளியாக இருந்தது. அதை தொடர்ந்து உச்சநீதிமன்றமுமே ஆல் இன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட நீங்கள் இன்னைக்கு காலையில் 10 மணிக்குள்ள அந்த 2 கோடி ரூபாவை காசு தந்தால் மட்டும்தான் துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் பண்ண விடுவோம் அப்படின்னு உச்சநீதிமன்றமுமே அதிரடியாக ஒரு ஆர்டரை போட்டிருந்தாங்க. இதை தொடர்ந்து நேற்று ஈவினிங் வரைக்குமே படத்தோட டீம் அந்த காசை கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு காலையில் வெடியர் காலை 2:45 போல நம்ம ஜிவிஎம் அவர்கள் என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்க, நானுமே துருவ நட்சத்திரம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்காக என்னோட அதிகத்தனமான எஃபர்ட்டையுமே போட்டேன், பட் அது யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. இன்னும் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு எனக்கு சம் டேஸ் வந்து தேவைப்படுது. ஸோ கூடிய விரைவில் நான் வந்து அந்த டேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணுறேன், கூடயே வந்து ப்ரீ புக்கிங்குமே வந்து நான் ஓப்பன் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்களையுமே பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஜிவிஎம் அவர்கள் போட்ட இந்த ட்வீட் சோஷியல் மீடியா பக்கத்தில் இப்போ வைரலாகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜிவிஎம் அவர்கள் சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூவில், எதுக்கு வந்து நான் நடிக்க வந்தேன்னா எனக்கு இந்த துருவ நட்சத்திரம் படத்தோட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து நிறைய பிரச்சனை வந்தது, அந்த படத்தை வந்து என்னால் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால தான் நடித்து அந்த காசில் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பாவம் நம்ம ஜிவிஎம் அவர்கள் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறதா இருந்தார், இந்த நேரத்துலையுமே வந்து மறுபடியுமே இவ்வளோ பெரிய பிரச்சனை எழுந்திருக்கு. ஸோ இப்போ ஜிவிஎம் அவர்கள் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியல, இருந்தாலுமே ரிலீஸ் டேட்டை சீக்கிரமே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் துருவ நட்சத்திரம் படத்தை பார்க்கறதுக்காக எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படிங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.